சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஜம்போ சைஸ் கிராசரி பேகு. பெரிய பெரிய மளிகை சாமான் கடைங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டில் போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாடல் வந்து யூரியா பையில் இந்த சைஸ் தச்சு விற்பாங்க. இப்போ யூரியா பைக்கு பதிலாக இந்த மாதிரி கிளாத்துலேயே வந்து தச்சு விற்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாடல் பார்த்தா தெரியும், யூரியா பையில் வந்து நல்லா பெருசாக இருக்கும், சைடில் வந்து இந்த மாதிரி பட்டி மாதிரி கொடுத்து தச்சு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்த மாடல் வந்து பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும். இங்கே உள்ளே வந்து பைப்பிங் கொடுத்துருக்கு பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் யூரியா பையில் தைக்கிற மாடல் நல்லா பெரிய பேக்காக இருக்கும். பெரிய பெரிய மளிகை கடைங்களாம் வந்து, அதாவது சூப்பர் மார்க்கெட்லாம் கூட வந்து இப்போ இந்த மாடல் வந்து ஒன்று ரெண்டு மாட்டி வைக்கிறாங்க. நிறையலாம் மாட்டி வைக்கல, ஏன்னா வந்து இப்போ யூரியா பையும் இன்னும் தடை பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அது ஃபுல்லாக தடையாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போத்தைக்கு ஒரு மாடல் மட்டும் தச்சு எடுத்துகிட்டு போய் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு மாட்டி வச்சுட்டு வாங்க. மாடலுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்து நீங்கள் தைக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுலாம் பார்த்துக்கலாங்க. 19x16 ரெண்டு செட்டு, ரெண்டு செட்டில் வந்து ஒரு மெயின் பீஸு ஸ்பாஞ்சு லைனிங் கொடுத்து ஒரே ஒரு கிராஸ் மட்டும் போட்டிருக்கேன். டைமண்ட் ஷேப் இல்லாமல் சைடு கிராஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி மாடல் வேணாலும் இதை தச்சுக்கலாம். கிராஸ் தையல் போட்டுக்கலாம், இல்லை கட்டன் தையல் போட்டுக்கலாம், டைமண்ட் ஷேப்பு அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை தச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இதிலையே வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக, அதாவது இங்கே பட்டையாக டிசைனாக கொடுக்கறதுக்காக 4x48 அதாவது ஒரு ஜாயிண்ட் வந்துருக்குது. நீங்கள் ஜாயிண்ட் வராமல் வந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 48x4 ஒரு பீஸு. அதுக்கடுத்து 50x6 6 இன்ச்சு 50 நீட்டு. இதில் வந்து ஒரு மெயின் பீஸு ஸ்பாஞ்சு லைனிங் வச்சு தச்சிருக்கிறேன். இது ஒரே ஒரு செட்டு மட்டும். இது கைப்பிடிக்காக 22x4 ரெண்டு பீஸு. இது வந்து உள்ளே வந்து லைனிங் வந்து 2 இன்ச்சு, அதாவது கேன்வாஸு காட்டன் துணி நல்லா திக்காக இருக்கிற துணி, கஞ்சி போட்ட துணி அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பேப்பர் கேன்வாஸு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இது கூட நீங்கள் இன்னும் ஸ்பாஞ்சும் இது கூட வச்சுக்கலாம். இது ஹேண்டில் தைக்கிறதுக்காக, இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ இந்த பெரிய பீஸு ரெண்டுமே வந்து கரெக்டாக அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது அதிகமாக இருக்குது, வெட்டும் போது வந்து கிராஸ் ஆகிட்டால் கூட எஸ்ட்டாக இருக்கும், அது வந்து சரி பண்ணி லாஸ்ட்டாக கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, 50x6 எடுத்துக்கோங்க. 50x6 வந்து இப்போ இப்படி சைடில் கொடுத்துட்டு வரணும். இப்போ வந்து 19x16 உங்களுக்கு பை நீட்டாக வேணும் அப்படின்னா 16 சைடு கைப்பிடி வச்சுக்கோங்க. அகலமாக வேணும் அப்படின்னா 19 சைடு கைப்பிடி வச்சுக்கோங்க. நான் இப்போ 19 சைடில் கைப்பிடி வைக்கிற மாதிரி தைக்கிறேன். ஐம்பதுக்கு 6 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக இதை சமமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது சுற்றி பாக்ஸ் மாதிரி தைச்சிட்டு வந்துடணும். இது வந்து 19 சைடு, அகல சைடு வந்து கைப்பிடி வைக்கிற மாதிரி இப்போ நான் தைக்கிறேன். இப்போ வந்து இந்த மூலையில் வந்து
கொஞ்சம் தூரம் தச்சுட்டு வந்து ஊசி இறக்கிக்கோங்க. இங்கே எவ்வளோ தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து விட்டு ஊசி இறக்கிக்கோங்க. ஊசி இறக்கிட்டு இந்த பீஸை வந்து இப்படி நவுத்துனீங்கன்னா வரும். நவுத்தினோடனே இந்த பீஸ் நேராகவே பிடிச்சிக்கோங்க. மேலே இருக்க கையில் இருக்க பீஸு பிடிச்சிட்டு இப்படியே ஊசி இறக்கி விட்டுடுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து இதுக்கு நேர் இருக்குது இல்லைங்களா, இது அடையாளம் வச்சுக்கோங்க. அந்த பீஸ் கரெக்டாக வர மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா அளவு வந்து கிராஸாக இழுத்த மாதிரி, இப்படி இழுத்த மாதிரி வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே அடையாளம் வைக்க சொன்னேன். இப்போ வந்து லாஸ்ட்டு முடிக்கும் போது வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கடுத்து வந்து இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படியே வச்சு தச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டம் வந்தால் தைங்க, அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து இப்போ இந்த பீஸ் எப்படி அடியில் வச்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பீஸ் அடியில் போகிற மாதிரி நீங்கள் திருப்பிக்கலாம். இந்த சைடு வச்சு இப்படி அடியில் போகிற மாதிரி திருப்பிக்கலாம். இந்த பீஸ் அடியில் போகிற மாதிரி உங்களுக்கான வாட்டம் எப்படி வருதோ நீங்கள் உங்கள் கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கோங்க, தப்பு இல்லை. நம்ம தைக்க வேண்டியது இந்த சைடு, இந்த சைடு தைக்கிறதுக்கு உங்களுக்கு கை வாட்டம் எந்த சைடு வச்சா சரியாகுமோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வருங்க. இது வந்து கரெக்டாக இந்த மாதிரியே கரெக்டாக வச்சுட்டு வந்து ஊசி இறக்கிக்கோங்க. ஊசி இறக்கிட்டு அந்த பீஸை எப்படி திருப்பினீங்களோ அதே மாதிரியே இதையே திருப்பிக்கோங்க. இது இப்படி இழுக்காதீங்க, இழுக்காமல் இப்படி லூஸ் விட்டே தைங்க. இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி கிராஸாக வந்துடும், அதனால் இழுக்காமல் இப்படி கரெக்டாக லூஸ் விட்டு தைங்க. நீங்கள் இந்த பீஸ் இப்படி இழுத்துட்டிங்கன்னா தான் இந்த பாக்ஸ் கரெக்டாக உட்காராது. இந்த ரெண்டு பீஸுமே வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து இப்படி வச்சு இழுத்து தைங்க. லூஸ் விட்டு தைச்சிங்க அப்படின்னா இது ரெண்டு இதையும் சேர்த்து இப்படி பிடிச்சிட்டு தைச்சிங்கன்னா இது ரெண்டு அளவு கரெக்டாக உட்காரும். இப்போ வந்து இந்த பிசுறு தெரியாமல் பைப்பிங் கொடுக்கணும். இந்த மாதிரி டேப்பு, கலர் டேப்பு விற்கிறாங்க. உங்கள்கிட்ட இந்த கலர் டேப் இருந்துச்சுன்னா இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. அடுத்தது துண், அது இல்லை அப்படின்னா நீங்கள் துணியிலே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த பீஸு, அதாவது நீங்கள் ஒரே டைமில் கூட வைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த பிசுறு ஃபஸ்ட்லேயே மடித்து ரெண்டு சைடும் கீறி விட்டுடுங்க. நெகத்தால் கீறி விட்டுட்டு இந்தல வைக்கும் போது மட்டும் இப்படி கரெக்டாக வச்சு ஒரே டைம்லேயே தைங்க. ரெண்டு டைம் தைக்க வேணால், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் ஆகாமல் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க ஒரே டைம்லேயே. இது வந்து நேர் பீஸே இருக்கலாம் பைப்பிங் கொடுக்கறதுக்கு. இப்போ நான் இந்த டேப்பே கொடுத்துட்றேன். உள்ளே கொடுக்குற பைப்பிங் என்ன கலர் ஒன்றாலும் கொடுக்கலாம், இந்த கலர் தான் அப்படின்னு கிடையாது. நான் க்ரீன் கலர் இருந்ததுனால க்ரீன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பைப்பிங் வந்து சுற்றி கொடுத்து விட்டாச்சு. ரெண்டு சைட்லையுமே வந்து கொடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து இது திருப்பிக்கோங்க. 48 x 4 எடுத்துக்கோங்க. 48 x 4 வந்து இந்த பிசுறு இப்படி மடிச்சுக்கோங்க. பிசுறு மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சு தச்சின்னு வந்துடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வச்சு தச்சுன்னு வந்தாச்சுங்க.
இது ஃபஸ்ட்டு பீஸர் மடித்து வச்ச பீஸு. இது மேலே தச்சுன்னு வந்து இந்த பீஸ் வந்து அப்படியே எஸ்டாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்க, இது இப்படி திருப்பிக்கலாம், இப்படி திருப்பி உங்களுக்கு இந்த பட்டை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இது ஃபுல்லாக தேவை அப்படின்னா எப்படி திருப்பிக்கோங்க, கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீஸ் இப்படி தள்ளி விடுறீங்க இல்லையா, இந்த அளவுக்கே நீங்கள் இப்படி தச்சுக்கலாம். இப்போ வந்து இது பைப்பிங் கொடுத்து தச்சியாச்சுங்க. தச்சதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு ஜாயிண்ட்டை வந்து இப்படி கரெக்டாக வச்சு மடித்து விட்டுடுங்க. இங்கேருந்து இப்படி மடிச்சுக்கோங்க. கைப்பிடி வைக்கிறதுக்காக இங்கேருந்து மார்க் போட்டுக்கணும். இங்கே சைடுலேருந்து அஞ்சு வச்சுக்கோங்க, சைடுலேருந்து அஞ்சு, மேலேருந்து கீழே நாலு, மேலேருந்து கீழே நாலு. இப்போ இங்கே தான் கைப்பிடி வைக்கணும். இதே அளவுக்கு எல்லா எல்லா சைடும் வந்து மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கைப்பிடி வைக்கிறதுக்காக மார்க் போட்டாச்சுங்க. இந்த சைட்லேயும் வந்து மார்க் போட்டாச்சு, இது எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது வந்து கைப்பிடி தச்சுக்கோங்க. ஒரு அதாவது ரெண்டு இன்ச்சுக்கு வந்து ஒரு உள்ள வச்சு தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு கேன்வாஸு, ஸ்பாஞ்சு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லேஸு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஸ்டிப்புக்காக. இந்த பிசர் இருக்கு இல்லைங்களா, இந்த பிசர் இந்த சைடு இப்படி மடிச்சுக்கோங்க, இந்த சைடு இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மேல் பீஸ் வந்து நாலு இன்ச்சு, உள்ளே இருக்கிறது ரெண்டு இன்ச்சு, இந்த மாதிரி மடித்து இப்படி தையல் போட்டுக்கோங்க, டபுள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கைப்பிடி வந்து தச்சு டபுள் தையல் போட்டாச்சுங்க. இப்போ என்ன செய்யுங்க, இந்த பிசர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து இந்த இடத்துல வச்சு ரஃப் அடித்து கட்டமாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இங்கே ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணி இப்படி எடுத்துன்னு வந்துடுங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து பின்னாடி பேக் சைட்லேயே போயிட்டு மறுபடியும் இப்படி போட்டு விடுங்க. இந்த மாதிரி ரஃப் அடித்து விட்டுடுங்க, பெருக்கல் குருவி மாதிரி. பாருங்க, கைப்பிடி தச்சியாச்சு, ரெண்டு சைடுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜம்போ கிராசரி பேக்கு ரெடிங்க. இப்போ வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு மால்லாம் வந்து பெரிய அதுக்கு முன்னெல்லாம் வந்து யூரியா பையில் இந்த மாதிரி மாடல் தச்சு வச்சுருந்தாங்க. இப்போ யூரியா பைக்கு பதிலாக இந்த மாதிரி துணி வந்து பூ போட்ட மாதிரி துணியிலேயே தச்சு ஒரு நாலஞ்சு டிசைனாக வந்து மாட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு மூணு மாடலில் மாடல்லாம் சேம் தையல் மாடல் இதுவே தான், இந்த டிசைனிங் மட்டும் மாடல் வேறு வேறு தச்சு மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ யூரியா பைக்கு பதிலாக இப்போ நிறைய மளிகை சாமான் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேன்சியாக பேக்கே தச்சு வருது. நீங்கள் பெரிய பெரிய மளிகை கடைங்களுக்கு ஒரு பேகு தச்சு எடுத்துகிட்டு போய் காமிங்க, இந்த மாதிரி பேக் இருக்குதுங்க, மளிகை சாமான் வாங்குறவங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க ஒரு பேகு மாட்டி வச்சுட்டு வாங்க, கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாடல் தைக்கலாம். நல்லா பெருசாக இருக்கும். ரெண்டு மூணு பேக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரே பேக்காக வந்து ஃபுல்லாக மளிகை சாமான் வாங்குற மாதிரி தச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தைங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஐடியா வரும், யாருக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் எடுத்து இந்த மாடல் நீங்கள் தைக்கலாம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.